இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறது தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய டிசம்பர் 16 தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாள். அன்றைய நாளினுடைய தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருக்கக்கூடியதிலே மிக முக்கியமான ஒரு மாதம் மார்கழி மாதம். ஸோ மார்கழி 30 நாளுமே பயங்கரமான குளிர் இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக அலைகள் நிறைய இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் கோவில்களில் நிறைய இருக்கும். அப்பேற்பட்ட மார்கழி ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் இந்த டைம் வெள்ளிக்கிழமை தேய்பிரையில் அஷ்டமியானது வருது. ஸோ தேய்பிரை அஷ்டமி மார்கழியில் வருவது ரிஸ்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது ரிஸ்க்கு தாங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது போல் ஒரு தெய்வ அல நிரம்பிய நாள் கிடையாது. இந்த தெய்வ அலம்பிய நிரம்பிய இந்த அஷ்டமியில் பைரவருக்கு நம்ம செய்ய வேண்டிய சில பரிகாரமும் சில பிரச்சனையும் வந்து தீரப்போகுது. ஸோ என்ன பரிகாரம் செய்தால் என்ன பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் அஷ்டமி ஏன் எச்சரிக்கை அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எல்லா தாள்களையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு திதி மட்டும் கிடையாது. அஷ்டமி அப்படிங்கிறது பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். நிறைய பேர் அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கணக்கில் வைக்காம இப்பெல்லாம் வந்து காலப்போக்கில் எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க. அது நீங்கள் இப்போ செய்கிறது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது, பின்னடைவில் அது பிரச்சனை கொடுக்கும். அதனால் அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ஒரு ஆபத்தான நாள் தான். எந்த ஒரு முக்கியமான செயல்களையும் அன்றைய தினம் செய்யக்கூடாது. அன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா அப்போ வேறு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடு தான் செய்யணும். சில நாள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தெய்வத்துக்கே ஒதுக்கப்பட்ட நாள் என்று சொல்லலாம். இப்போ எப்படி மாதந்தோறும் வருது பௌர்ணமி அமாவாசை, அது போல தான் பௌர்ணமினாவே வந்து தெய்வ வழிபாடு செய்வோம். அன்றைய தினம் வேற எதையும் பெருசா செய்ய மாட்டோம். அமாவாசைனா முன்னோர் வழிபாடு செய்வோம். அன்றைய தினம் எந்த ஒரு சுபத்தையும் வந்து செய்ய மாட்டோம். இப்படி அஷ்டமியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அஷ்டமி கொஞ்சம் எச்சரிக்கையான நாள் தான். ஆனால் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு எச்சரிக்கையான நாள் கிடையாது. தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிக உகந்த நாள். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சில பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி 1 வரக்கூடிய அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பொதுவாக அஷ்டமி அப்படிங்கிறது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். ஸோ எச்சரிக்கையான நாளாக இருந்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ தேய்பிரை அஷ்டமியில் மார்கழி 1 என்னென்ன பரிகாரங்கள் செய்து பைரவரை வழிபட்டால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்குமோ அதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். தேய்பிரை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி அந்த பைரவரை வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும். பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடிகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனை இருக்கும் என்று சுருக்கமாக சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்கு பஞ்சதீபத்தை ஏற்றுங்க. பஞ்சதீபம் அப்படிங்கிறது நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா என்ன கிடைக்குது அந்த தீபத்தை வாங்கி தீபம் ஏற்றுங்க. ஸோ பஞ்சதீபம் அப்படிங்கிறது என்னென்ன எண்ணெய் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை, இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் தான் பஞ்ச எண்ணெய்கள். இது எல்லாமே தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக விளக்கில் ஊற்றி தீபமாக பைரவருடைய சன்னதியில் ஏற்றணும். ஸோ அகல் விளக்கில் ஏற்றணும். ஸோ பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி நீங்கள் அஷ்டமியில் வழிபாடு செய்தீங்கன்னா எண்ணிய செயல்கள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு நல்லருள் கெட்டும். ஸோ நல்லருள் கெட்டுவதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மோஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க உடனடியாக இந்த பரிகாரத்தை அஷ்டமி அன்னைக்கு செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லா பலிக்கும். அதே போல் இப்போ ஒரு பொருள் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருந்திருப்பீங்க, அந்த பொருள் இழந்திருப்பீங்க. அப்படி இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படி இழந்த பொருட்களை திரும்ப பெறுவது அவ்வளவு கடினமாக உங்களுக்கு இருக்கும். அவ்வளவு கடினமாக இருக்கும்போது இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கு கூட அஷ்டமியில் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். ஸோ அஷ்டமியில்
அந்த பைரவருடைய சன்னதிக்கு முன்னாடி நீங்க பஞ்சதீபம் ஏத்துறதுக்கு பதிலாக 27 மிளகுகளை வெள்ளை துணியில ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொள்ளுங்க. நல்லா நோட் பண்ணிக்குங்க. 27 என்ற எண்ணிக்கையில மிளகை எடுத்து அந்த மிளகை வெள்ளை துணியில கட்டிக்குங்க. சிறு மூட்டையாக கட்டிக்குங்க. கட்டினதுக்கு பின்னாடி அதை அகல் விளக்கில் வைத்துக்குங்க. ஸோ வைத்ததுக்கு பின்னாடி நல்லெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா இழந்த பொருட்களும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும். ஸோ இழந்த பொருட்கள் சொத்துக்கள் திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. தொல்லைகள் அதிகமாக இருக்கு, தொல்லைகள் நீங்கள்னா பஞ்சதீபத்தை ஏற்றுங்க. இல்லை இழந்த பொருட்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும்னா 27 மிளகு கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு. ஸோ இந்த பரிகாரம் வேணுங்கிறவங்க இதையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா குழந்தை பாக்கியம். இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய மெடிக்கல் ரீதியாக என்னதான் நம்ம இது பண்ணாலும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும். குழந்தை செல்வம் பெறுவதற்கு நீங்க அஷ்டமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா, தேய்பிரை அஷ்டமி வருதுல அந்த நாள் அன்னைக்கு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அரளிப்பூவை வாங்குங்க. சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அரளிப்பூவை வாங்கி அந்த அரளிப்பூவை கொண்டு பைரவரை முழுமையா நீங்க ரெடி பண்ணுங்க. கோவில இருக்கக்கூடிய பைரவரை முழுமையா ரெடி பண்றதுக்கு அந்த பூவை வாங்கி கொடுங்க. அதே போல ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அரளிப்பூவை கொண்டு பைரவரை அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதே நாள் அன்னைக்கு ஏழையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குங்க. ஸோ அன்னதானமோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளோ சிம்பிளாக உங்களால் முடிகிறத வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரைவில் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும். குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய தவிக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இது குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. அதே போல நடைபெற்றன்னு சொல்ற பாருங்க, தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான். பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணமும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு நடக்காம இருக்கு. ஸோ அது நடக்கிறதுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமைங்கிற பாருங்க, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு காலம் 10-12 வருதுல்ல, அந்த நேரத்தில் பைரவருடைய சன்னதிக்கு போய் பைரவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் வணங்குங்க. அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றணும் எது பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் கோவிலில் பைரவருடைய சன்னதியில் உட்காந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் பைரவரை மனமுருகி வேண்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே அகலும். அது மட்டும் இல்லாமல் திருமணத்தினாலே ஏற்படக்கூடிய தடை நீங்கி திருமணம் கைகூடும். இது திருமண தடை இருக்கிறவங்க இதை வந்து செய்யுங்க. ஸோ அந்த டைம் அந்த அஷ்டமியில் வரக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு ராகு கால நேரம் எதுவாக இருந்தாலும் இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 10-12 இல்லைனா மற்ற நாட்களாக அஷ்டமி வரும்போது வேறு வேறு நேரம் மாறும். ஸோ அந்த நேரத்தில் பைரவருடைய சன்னதியில் போய் நின்று பைரவரை வணங்கினாலே போதும் நமக்கு ஏற்படக்கூடிய தோசை நீங்கும். இது வந்து திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க. அதே போல் சனி பகவானுடைய அருள் கிடைக்க தோசை நீங்க கண்டிப்பாக பைரவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு வணங்கணும். ஸோ அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வணங்குறது சனி பகவானுடைய அருளையும் கிடைக்க செய்யும், தோசை இருந்ததுன்னா நீங்கள் செய்யும். இப்படி தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வகையில் நன்மை தரக்கூடிய நாள் தான். ஆனால் நன்மைகள் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ எச்சரிக்கையான நாளாக இருந்தாலும் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த இந்த அஷ்டமியை பலரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அஷ்டமியில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்கான பரிகாரத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கட்டும். ஸோ பார்த்தும் அவங்களும் அஷ்டமியில் என்னெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அந்த வேணுங்கிற பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.